நேத்து ரெக்கார்ட் போடலையா? அது அணுக்கரு உலை. ஒரு கண்டெய்னர் இருக்கும், அதுக்குள்ளே ரியாக்டர்னு சொல்லுவாங்க, இதில் தான் யுரேனியத்தை வச்சு உடைப்பாங்க. அப்போ அந்த கண்டெய்னர் வந்து என்ன கட்டுப்படுத்தப்பட்ட இது ஏதோ அனுப்புறேன்னு சொன்ன மறந்துட்டேன். இப்போ கவனிச்சிக்கங்க, நாளைக்கு அனுப்பிவிட்றேன். ஆ, இந்த ஹீட்டு அந்த தண்ணியில் பரவும், அந்த தண்ணி நீர் ஆவியாக மாதிரி அந்த நீர் ஆவியை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, மேங்க இதில் என்னது டைனமோவில் விட்டுருவாங்க. இதில் விடுவாங்க, டிஸ்ன்னு இதெல்லாம் கர கர கரன்னு சுற்றும், எலக்ட்ரான் ஓடானு. இது என்ன கரண்ட், ஏசியா டிசியா? டிசியா, ஏசி. ஆ, எதெல்லாம் டிசி வரும் சார் அப்படின்னாக்கா, பெட்ரோல் இருந்தா அதுவும் இதே கதை தாங்க. டைனமோ கான்செப்ட் எங்கே உற்பத்தி எல்லாம் அங்கெல்லாம் தான், செல்லு செல்லு பேட்டரி, அடுத்தது சோலார் பேனலு, இதெல்லாம் டிசி. சரியா, ரைட். வீட்டுக்கு போய் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கரண்ட் பட்டியை, எத்தனை யூனிட் ஓடி இருக்கு என்ன அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? என்ன பார்த்தீங்க? ஆ, ஃப்ரீக்குவென்சிலாம் காட்டுமே பார்த்தீங்களா? ரெண்டு நம்பர் மாறி மாறி வரும், ஒன்று யூனிட், நம்பர் ஆஃப் யூனிட், இன்னொன்று என்னது ஃப்ரீக்குவென்சி சொல்லுவான். ஆ, ஆ, வோல்ட்டு ஃப்ரீக்குவென்சி வரும் பாருங்க. அணுக்கரு உலையின் வகைகள், உற்பத்தி அலை, வேக உற்பத்தி அலை, அழுத்த நீர்ம உலை, கன அழுத்த நீர்ம உலை, கொதிநீர் உலை, குளிரூட்டப்பட்ட நீர்ம உலை, குளிரூட்டப்பட்ட வாயு உலை, அணுக்கரு இணைவு உலை. அணுக்கரு இணைவு உலை இன்னும் இன்னும் இல்லை. ஆ, வெப்ப அணுக்கரு உலை. இத்தனை இது இருக்காமா பயன்பாட்டில் வராருங்க. டென்த்து தானே, ஒரே ஒன்று தானா? நைன்த்தில் இல்லை, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். டென்த்தில் இவ்வளோ குப்பை மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க. அனுப்பிட்டேன் பாருமா.